என்னோட ரைட்டர்ஸ் சீரீஸ் மூவிஸ் நோன் ஃபார் ரைட்டர்ஸ் அந்த ரைட்டிங் இந்த ஃபிலிமில் வந்துட்டு 1950 மூவி ராஷமோன் சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் படத்தை பற்றி பேசலான்ட்டு இருந்தேன். இந்த படம் வந்துட்டு இட்ஸ் நோன் ஃபார் அக்கிரோ குரோசோவான்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் ஃபில்ம் மேக்கரோட ரொம்ப ரெனவுண்ட் அவர். அவர் வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்னாலே ஃபஸ்ட்டு அக்கிரோ குரோசோவா பேர் தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரொம்ப ஒரு ஐக்கானிக்னு கூட சொல்லலாம். அவருடைய ஃபிலிமில் வந்துட்டு இந்த படம் 1950 வந்து அப்போது எல்லாராலையும் நல்லா ரிசீவ் பண்ணப்பட்டது. ஆஸ்கர்லாம் ஃபாரின் பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கனாக்கா அப்போ வேர்ல்டு வார் டூ முடிஞ்ச சமயத்தில் ஜப்பான் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆங்கிளியா இல்லை வந்துட்டு ஒரு அதர் சைட் ஆஃப் ஒப்பீனியன் தெரியணுன்றதுக்காக வேண்டியா என்னன்னு தெரியல, யூஎஸ்லேருந்து யூரோப்லேருந்து வேர்ல்ட் ஃபுல்லாக இன்ஃபேக்ட் இந்தியாவில் கூட நிறைய ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருந்தாரு அகிரா குரோசாவோட ஜாப்பனீஸ் ஃபிலிம் மேக்கிங். இந்த படம் வந்து நிறைய படத்துக்கு ரூட்டாகவும் இருந்திருக்கு, ஒரு பேஸாக இருந்திருக்கு, ஒரு ஐடியா, ஒரு த்ரோயிங் அ நியூ பர்ஸ்பெக்டிவ் இன் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் லைக் 1970s S.Balachander சொல்லிட்டு ரெவல்யூஷனரி ஃபில்ம் மேக்கர், ரொம்ப எக்ஸென்ட்ரிக் ஃபில்ம் மேக்கர் அவர். அண்ட் ஆல்சோ இஸ் ஆல்சோ நோன் ஃபார் நோன் அஸ் அ மியூசிஷியன். அவர் வந்துட்டு மணிரத்னமோட நெய்பர்ஹுட்டில் இருந்த மாதிரியும் மணிரத்னம் கிட்ட வந்து டைரக்டர் ஃபேமஸ் டைரக்டர் மணிரத்னம் கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணி ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பாஸ் கொடுத்து போய் பார்த்துட்டு வந்து சொன்ன மாதிரியும் இவர் அந்த படம் போய் பார்த்துட்டு அந்த படம் ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட் கிரியேட் பண்ணி இந்த கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ் ஃபில்ம் மேக்கிங் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் அவருடைய படங்களே சில இம்பாக்ட்ஸ் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுத எழுத்து வந்து ஒரு கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ் ஃபில்ம் மேக்கிங் ஃபில்ம் தான் சொல்லணும். அகிரோ குரோசாவா பற்றி சொல்லணுன்னாக்க அவர் பேசிக்கலி இஸ் அ பெயிண்டர் அண்ட் அவர் இஸ் ஐ கம்ஸ் ஃப்ரம் அ ரீசனபிளி வெல் டு டூ ஆர்டிஸ்ட் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு எப்படின்னாக்கா மேபி ஸ்டோரி போர்ட்ஸ் பண்ணாரா இல்லை ஒரு டெக்னிக்கல் க்ரூ சைடில் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒரு 5 வருஷம் அசிஸ்டண்ட்டெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவர் ஃபில்ம் மேக்கிங்கில் ஒரு ஹம்பிள் பிகினிங்ஸ் பண்ணுறாரு. ஸோ பட் இந்த படம் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. ஸோ இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் பேர் அகுட்டகாவான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி ப்ரைமர்லி நோன் ஃபார் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங். அவர் வந்துட்டு லைக் ஹீ பிரீஃப்லி 35 வயசு தான் வாழ்ந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு அவருடைய கதைகளில் வந்து ஒரு 2 கதையை பிக் பண்ணி அந்த 2 கதையை மிக்ஸ் பண்ணி இவர் இது பண்ணியிருந்தார். ஸோ அதில் ஒரு கதை தான் ராஷ்மோன், அந்த டைட்டிலும் கூட சேர்ந்து வருது. இன்னொரு படம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரவுண்ட் சொல்லிட்டு இன்னொரு ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணது, அதாவது ஒன்று வந்து ஃபஸ்ட் ஹாஃப்க்கு பேஸ் ஆகும், இன்னொன்று வந்து செகண்ட் ஹாஃப்க்கு பேஸ் ஆகும் வச்சு இந்த பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டு மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்த மாதிரி தான் இருந்தது படத்தோட மல்டிபிள் லேயரிங். பட் ஆல் டுகெதர் பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவ் மெட்டீரியல்னு சொல்லலாம். குரோசாவா படத்தில் வந்து என்ன ஸ்பெஷல்னாக்க அவருடைய விஷுவல்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு இமேஜும் வந்து ஒரு வெல் பிளான்ட் அண்ட் வெல் இன்டென்டட் இமேஜினேஷனாக இருக்கும். சின்ஸ் இஸ் ஃப்ரம் பெயிண்டிங் பேக்ரவுண்ட் ட்ராயிங் பேக்ரவுண்ட்னால ஒவ்வொரு விஷுவல்ஸும் ஒவ்வொரு இமேஜரையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீப் இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி வியூவர்ஸ்க்கு. பேசிக்கலி அண்டர்ஸ்டுட் ஃபில்ம் ஆஸ் அ விஷுவல் மீடியம். ஸோ அதனால் விஷுவல்ஸ் ஒரு காமிக்ஸில் எப்படி நம்ம ஒவ்வொரு இது விஷுவலுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அது மாதிரி ஒரு விஷுவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் இவர் வந்து சத்யஜித்ரே ஸ்டான்லி குப்ரிக்னு சொல்லிட்டு அவரும் ரெனோன் ஃபில்ம் மேக்கர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இவங்க மூணு பேரும் கான்டெம்பரரிஸ். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து எப்போவுமே லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி தான் படம் எடுப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதனால தான் நம்ம இந்த படத்தை பிக் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் மாநாடு படம் கூட சொல்லலாம், யூஷுவல் சஸ்பெக்ட் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து விருமாண்டி சொல்லலாம். இன்ஃபேக்ட் லைக் S.Balachander அந்த நாளில் ஒரு படம் பண்ணியிருக்காரு இதை பேசிஸாக வச்சு. இந்த ஸ்டோரியோட செட்டிங் பார்த்தோன்னாக்கா ஆல்மோஸ்ட் லைக் 11th or 12th century சொல்லலாம். ஸோ அதனால் இது ஒரு பீரியட் ஃபிலிம் கூட சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு சாமுராயின்ற கேரக்டர் பிரதானமாக அடிக்கடி சொல்லுவாங்க. பட் இப்போ சாமுராய் ஜாப்பனீஸ் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டோரிஸில் அடிக்கடி இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நீங்கள் பார்க்கலாம் சாமுராய்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு சாமுராய்னா என்ன, எஸ்பெஷலி லைக் இப்போது டைரக்டர் மிஸ்கின் கூட அடிக்கடி ரெஃபர் பண்ணுவார் அவருடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் சொல்லிட்டு 7 சாமுராய்ங்கிற படத்தை. ஸோ சாமுராய்ன்றது வந்து சாமுராயினே ஒரு படம் வந்திருக்கு தமிழில். ஸோ சாமுராய்ன்றது ரொம்ப அந்த டேர்ம் வந்து ரொம்ப ஒரு அந்நியத்தனமாக இருந்தாலும் ஆக்சுவலி அதோட என்ன மீன் பண்ணுறாங்கனாக்கா சாமுராயிங்கிறவர் வந்து ஒரு மிலிட்டண்ட்டு. பேசிக்கலி லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே வேலை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ரொடெக்டிங் இதோட இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சில வெப்பன்ஸு இல்லை அந்த காலத்தில் வந்து சோல்ஜர்ஸ்க்கு என்ன இருந்ததோ ஒரு லீட் சோல்ஜருக்கு அந்த மாதிரி உண்டான லைக் எக்யூப்மெண்ட்ஸோட தான் அவங்க இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இங்கே ஐடியா பண்ணிக்கணும்னாக்க சாமுராயினா இவ்வளோ தான், சாமுராயிங்கிறவங்க கூர்கா அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏற்கனவே விஷுவல்ஸ் பற்றி அவர் எப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அவருடைய ட்ரையாங்கிள் ஃப்ரேமிங் வந்து மச் டாக்ட் அபவுட். அண்ட் ஆல்சோ அவர் வந்துட்டு அந்த சமயத்தில் வந்துட்டு வேர்ல்டு வார் ரெஃபரன்ஸ் கூட கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தில் இந்த ஸ்டோரியிலன்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன பசில் மாதிரி சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஹூ டனிட்னு சொல்லுவாங்களா, அந்த டைப் ஆஃப் ஸ்டோரி. ஸோ அது வந்து பட் ஹூ டனிட் ஃபோக்கஸ் கிடையாது, அந்த ஜானரை பேஸ் பண்ண மாதிரி இருக்குன்றதுக்கு சொல்லுவாங்க. ஒரு யங் சாமுராய் அவர் யங் ஒய்ஃபோட வந்து ஒரு ஹார்ஸில் பயணம் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டில் போகிறாரு. அப்போது வந்து அவர் சம் ரீசனால் கொல்லப்படுறாரு. யார் கொன்னாங்க அப்படின்றத பேசிஸை வேரியஸ் கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறது தான் இந்த படத்தோட கதையோட. இந்த ஒவ்வொரு கேரக்டரோட ட்ரூத்தாக இல்லை ஒவ்வொரு கேரக்டரோட மேனிப்புலேஷனாக இவங்க சொல்கிற அந்த என்ன நடந்தது, இல்லை நம்ம இதுக்கு வந்து நிறைய ஆங்கிள் சொல்கிறாங்க. ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது மைண்டில் எடுக்கும்போது வேறு மாதிரி எடுக்கிறோம், அதே மாதிரி ஆஸ் இட் இஸ் அது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு எப்படின்னாக்க இது வந்துட்டு நம்மக்கிட்டே விட்டுற மாதிரி, அந்த ஸ்டோரி என்னன்ற ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டே விட்டுற மாதிரி, அவர் வந்துட்டு நீங்கள் என்ன பிடிச்சதோ அதை எடுத்துக்கோங்கன்ற சொன்ன மாதிரியும் கூட இருந்தது. ஸோ இந்த ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கதையும் வந்து ஒரு ராமாயணமோட கதைன்னு கூட சொல்லலாம். பண்டிட் தான் மெயினாக வராங்க ஒரு வில்லன் மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பண்டிட்டை வந்துட்டு ராவணன் மாதிரியும் சாமுராயை வந்து ராமன் மாதிரியும் சொல்லலாம். அகெயின் லைக் அந்த விமன் கேரக்டர், ஒய்ஃப் கேரக்டர், அவங்களுடைய அவங்களை சந்தேகப்படுறது, அவங்க பியூரிட்டி சந்தேகப்படுறத வந்து ஒன் ஆஃப் த கீ எலிமெண்ட்ஸ் இந்த ஸ்டோரின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்களை சீதாவாக கூட சொல்லலாம். கோரி வந்து கரண்ட் டைம் லைனில் ரன் ஆகிற மாதிரி காட்டாமல் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் கால் அவுட் பண்ணுற மாதிரி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோர்ட் கேஸ் மாதிரி போய், அதாவது கிட்டத்தட்ட விரும்பணி படத்தில் வர மாதிரி தான், ஒவ்வொரு கேரக்டரும் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரே இன்சிடெண்ட்டை வெவ்வேறு பாயிண்ட்ஸில் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க இந்த மூணு நாலு பேரும். அண்ட் அகெயின் லைக் இவங்க வந்து ஒரு மழையில் வந்து ராஷமோன்ற ஒரு இடத்துல தான் ஒதுங்கியிருக்காங்க. ஸோ அந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க ரீகால் பண்ணி இன்னொரு காமனரோட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு லேயராக ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்டிட் வந்துட்டு அவர் தான் சாமுராயை கொண்ட மாதிரியும் அவர் தான் ரேப் ஒய்ஃபை ரேப் பண்ண மாதிரியும் அவரே செல்ஃப் கன்ஃபஸ் பண்ணிடுறாரு. ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒய்ஃப் வந்துட்டு ஆஃப்டர் ரேப் வந்து அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ண மாதிரியும் எழுந்து பார்த்தபோது அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்தது சாமுராயே வராரு, செத்துப்போன சாமுராயே வந்து விட்னஸாக வராரு. அப்போ வந்துட்டு அவர் சொல்லும்போது அவர் கோஸ்ட் மாதிரி பேய் மாதிரி உடம்புல பூந்து வர மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க கல்ச்சரில் அவங்க நம்பிக்கையை ஒட்டி வர மாதிரி விஷயங்கள். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது தான். அப்போது இது வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஆஃப்டர் ரேப் வந்து பண்டிட் வந்துட்டு அவர் ஒய்ஃபையை வந்து திருப்பி கன்வின்ஸ் பண்ணி அவரோட தாக்கி ட்ரை பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து அவங்க ஒய்ஃப் ஒத்துக்கிட்டதாகவும் அதனால் வந்துட்டு பண்டிட்க்கும் சாமுராய்க்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை ஒய்ஃப் மேலே. அப்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு விஷயத்தில் ஒத்துமை இருந்தாலும் பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு இவங்க சாமுராய் வந்து இறந்து போய்ட்றாரு பண்டிட் கொலை பண்ணி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஓடி போய்ட்றாங்க மாதிரி இவர் சொல்வார். கடைசியில் உட்கட்டர் இந்த இன்சிடென்ட் எல்லாம் ரீகால் பண்ணி அவர் அந்த மழையில் வந்துட்டு இந்த ரஷமுன்ற இடத்துல பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்துட்டு ஆஃப்டர் ரேப் வந்துட்டு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை ஃப்ரீ பண்ண விடுவிச்சிட்ட மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆஃப்டர் ரேப் வந்துட்டு திருப்பியும் சாமுராய் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு அவரோட தாக்கிக்கிறான் ஆசைப்படுறேன்னு சொல்லி கெஞ்சுற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்துட்டு சாமுராயை விடுவிச்சு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரியும், நான் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ஒய்ஃப் ரேப் பண்ணப்படுறாங்க அதனால் எனக்கு வேண்டாம்னு சொன்ன மாதிரியும், ஃபைனலாக பண்டிட் தான் சாமுராயை கொள்கிற மாதிரியும் அண்டு ஒய்ஃப் வந்து ரன்னவே ஓடி போன மாதிரியும் அந்த இன்சிடெண்ட்டை ரீகால் பண்ணுவார். இந்த கதையில் வந்துட்டு ஒரு ஒரு மதிப்புமிக்க ஒரு ஸ்வாடை பற்றி அதையும் கொண்டு வராங்க, அது ஒரு எலிமெண்ட்டாக கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு மானிட்டர் இன்ட்ரெஸ்ட்டாக கூட இருக்கலான்ற மாதிரி கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த கடைசி இந்த ராஷமன் அவங்க வெயிட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இது பக்கத்து கூட பக்கத்தில் ஒரு ஜொல்லும் இருக்குது. ஸோ அதோட காமனர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு இல்லையா, அவர் தான் வந்து கமெண்ட் பண்ணுவார் இது மாதிரி வந்து எல்லாருமே செல்ஃபிஷ்ஷு, எல்லாருமே வந்து அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்லுவார். இது ரொம்ப ஒரு ஃபிலாசபிக் டச் மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் வாக்குவாதம் நடந்து அதுக்கப்புறம் இவர் உட்கட்டர் வந்து குழந்தையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஹியூமனிட்டி டச்சோட பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ குருசோ எப்பவுமே ஒரு ஹியூமனிட்டி டச்சோட தான் ஒரு ஸ்டோரி எலிமெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணுவார்.